அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே, முஸ்லீம் சமுதாயத்துடைய கொள்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அழுத்தமான உச்சரிப்பை கொண்ட வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தத்திற்குள் புதைந்திருக்கும் ஆழமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக இல்லை. ஒரு கால்நடை, அதாவது ஆடு மாடு நுனிப்புல் மேய்வதைப் போல அந்த வார்த்தையை உச்சரித்துட்டு நம்ம வந்து எளிமையாக கடந்து போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மிக சரியான அர்த்தம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இறைவனுடைய படைப்புகளை இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, படைப்பை வணங்காமல் அந்த படைப்பை படைத்தவனை இறைவன் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. அந்த இறைவன் கொடுத்த மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை சரியாக பயன்படுத்துவது, இந்த மார்க்கத்தை சரியாக மிகச்சரியாக பின்பற்றுவது, இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கான கொள்கைக்கான மிகச்சரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். முஸ்லிம் உம்மத்துடைய உண்மையான ஆன்மா எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இஸ்லாம், அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்கம். இஸ்லாம் தான் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்குது. அந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற சட்டங்களாக இருக்கட்டும், அறிவுறுத்தல்களாக இருக்கட்டும், எடுத்துக்காட்டுகளாக இருக்கட்டும், எச்சரிக்கைகளாக இருக்கட்டும், நற்செய்திகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முஸ்லீம்கள் தனக்குள்ளே வாங்கி அதை செயல்படுத்தும் பொழுது இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் அதே சமயம் பிறருக்கு அதை எத்தி வைப்பவர்களாகவும் ஒரே நேரத்தில் அவர்களால் செயல்பட முடியும். இப்படி செய்வதைத்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இப்படி செய்பவர்களுக்குத்தான் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு கலிமா மிகச்சரியாக பொருந்தி போகும். அவர்கள் எதை உச்சரித்தார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற அந்த நிலை இறைவனிடத்தில் சேரும். சரி, இந்த செயல்பாடுகளை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சொன்னாக்க, இஸ்லாம் அப்படிங்கிற இந்த மார்க்கத்தின் மிகப்பெரிய தொகுப்பு அப்படின்னு சொன்னாக்க, இறைவன் கொடுத்த அந்த குர்ஆன் அப்படிங்கிற அந்த ஒரு வேதம். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள், சட்டங்கள், இது எல்லாத்தையும் நாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க, மிகச்சரியாக அதற்கு முன்மாதிரியாக நாம் யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, குரானை இறைவனிடமிருந்து நமக்கு பெற்றுத்தந்த இறைத்தூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குரானில் இருக்கக்கூடிய சட்டங்களையும் அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் எப்படி நாம் வந்து உள்ளே வாங்கிறது, அது எப்படி நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு மிகச்சரியான முன்மாதிரியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் புறத்திலிருந்து வாங்கி கொடுத்த அந்த குரானை இந்த உலகத்தில் முதல் முறையாக அதை அமலாக்கம் செய்தது யார் அப்படின்னு சொன்னாக்கா, நபி அவர்கள் தான். நபி அவர்கள் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்திய விஷயங்களும் அவர் அந்த விஷயத்திற்கு கொடுத்த விளக்கங்களும் தான் ஹதீஸ் கிரந்தமாக நம்மிடம் மிகப்பெரிய தொகுப்புகளாக இருந்துகிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதனால தான் நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு இறைவனை குறிக்கக்கூடிய இந்த விஷயம், அந்த இறைவன் கொடுத்த அந்த மார்க்கத்தை நமக்கு பெற்று கொடுத்தவர், அதை செய்து காட்டியவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை முன்மாதிரியாக வைக்கும்போது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்தையும் நாம் உறுதியாக கொள்கையாக உச்சரித்து காட்டுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியலை நாம் முழுமையாக உள்வாங்கி அதை செயல்படுத்தும் பொழுது தான் இஸ்லாம்ங்கிறது முழுமை பெறும். அப்படி முழுமை பெறும் பொழுது ஒரே நேரத்தில் நாம் இஸ்லாத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், அதே சமயம் நம்முடைய வாழ்வியல் மூலியமாக மற்றவங்களுக்கும் அதை நாம் எத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய்னுவாங்க, இது பல மாங்காய்கள், அதாவது பல பயன்கள் பலன்கள் முஸ்லீம்களுக்கு கிடைக்கும் இம்மையிலையும் மறுமையிலையும். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கக்கூடிய ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முழுமையான முறையில் இஸ்லாத்தை விட்டு, அதாவது செயல்பாடுகளை விட்டு நாம் வெகு தூரம் விலகி இருக்கிறத நாம் பார்க்குறோம். அதுக்கு மிக நிச்சயமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய அறியாமை அப்படின்னு சாமானியர்களை பார்த்து சாமானியர்களான நம்மளை போன்றவர்களை நாம் நொந்து கொள்வதை விடவும் தலைவர்களை நொந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து தலைவர்களாக வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து முஸ்லீம் தலைவர்களை, அது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது ஜமாத் தலைவர்களாக இருக்கலாம். அப்படி அவங்க வந்து அப்படி தலைவர்களாக வைத்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை அவர்கள் மிகச்சரியாக புரிந்து கொண்டு அவங்க அதை செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய சாமானியர்கள் அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வியல் நெறியாக செயல்படுத்துவாங்க. ஆனால் இங்கே என்ன அப்படியே உல்டாவாக மாறி போய் நிற்கிது அப்படின்னு சொன்னாக்க, இவர்கள் தங்களுடைய இயக்கங்களுடைய நலனுக்காகவே உழைக்கக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. அது கட்சியாக இருந்தாலும் சரி, ஜமாத்தாக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருடைய இலக்கும் தங்களுடைய இயக்க வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு திரும்பிட்டதுனால சாமானியர்களுக்கும் இவர்களுக்கும், அதாவது தலைவர்களுக்குமான இடைவெளி மிகப்பெரியதாக இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாமானியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, சமுதாயத்தில் ஒத்துமை வரணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அதை நோக்கி உழைக்கவும் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, தலைவர்கள் தங்களுக்குள்ளான வளர்ச்சியை நோக்கி, தங்களுடைய இயக்கத்துக்கான வளர்ச்சியை நோக்கி, கட்சிக்கான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுனால அவர்கள் இங்கே சிறுபான்மையாக இருக்கிறதன் மூலியமாக பெரும்பான்மையோடு டிபெண்ட் பண்ணி, அதாவது பெரும்பான்மை கட்சிகளோடவும் பெரும்பான்மை தலைவர்களையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்னு அவங்களுடைய மனசு, அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டில் வந்து உட்காஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்க அவங்களுடைய தலைவர்களை நோக்கி, அதாவது முஸ்லீம் இல்லாத தலைவர்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சீட்டுக்காக, ரெண்டு சீட்டுக்காக, அல்லது தங்களுடைய வளமான எதிர்கால தேவைகளுக்காக அப்படின்னு வரும்பொழுது இஸ்லாம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தொய்வை இந்த இடத்துல சந்திக்குது. இறைவனுடைய உதவி இல்லாமல் இந்த சமுதாயம் எந்த காலத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. எவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய பணபலமும் அல்லது பொருளாதார பலமோ அல்லது இராணுவ பலமோ இருந்தால் கூட எந்த ஒரு நேரத்திலும் இறை உதவி இல்லாமல் எந்த சமுதாயமும் இந்த பூமியில் வெற்றி கொள்ளாது, வெற்றி பெறாது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு யதார்த்தமான உண்மை. குர்ஆனில் இறைவன் அது மிக தெளிவாக சொல்கிறதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நான் உங்களை கை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியாது. அதே சமயம் நான் உங்களை ஆதரிச்சேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அனைவரும் புறக்கணித்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு இறைவன் சில இடங்களில் சொல்லியிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதுவும் நம்பிக்கையாளர்களுக்கு உதவுவது நமது கடமையாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்பிக்கையாளர்களுக்கு உதவுவது நமது கடமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் இன்னைக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குதுன்னா, இந்த நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் உதவுவதில்லை. ஏன் உதவலை அப்படின்னு சொன்னாக்க, இறைவன் மிக தெளிவாக சொல்றதை நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கத்தை மிகச்சரியாக செயல்படுத்தினால், மார்க்கத்தை மிகச்சரியாக பின்பற்றினால் நிச்சயமாக இறை உதவிங்கிறது அவங்கள தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தங்களுடைய அந்த தாய் பூமியான மக்காலிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க அல்லது கொலை செய்வதற்காக எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிற நேரம். அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய தோழரான அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மட்டும் இரவு நேரத்தில் அங்கிருந்து பதுங்கி பதுங்கி தான் வர்றாங்க. அந்த ஜவுர் குகையில் வந்து அங்கே பதுங்கி இருக்கும் பொழுது மிக நிச்சயமாக பிடிபட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் அதாவது அந்த ஜவுர் குகை அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, குகைன்னு சொன்னாக்கா ஒரு வாயில் இருக்கும், உள்ளே போனாக்கா மூணு பக்கமும் மூடி இருக்கும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் ஜவுர் குகைங்கிறது அப்படிப்பட்ட குகை கிடையாது. அது ரெண்டு பக்கம் கல் இருக்கும், ஒரு பக்கம் மூடி இருக்கும், ரெண்டு பக்கமும் கேப் இருக்கும். அப்போ எந்த பக்கம்லேருந்து எட்டி பார்த்துருந்தாலும் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எதிரிகள் கிட்ட பிடிபட்டிருப்பாங்க, கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆனால் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த இருவரும், நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இஸ்லாத்தை அந்த காலகட்டம் ரொம்ப இக்கட்டான காலகட்டம், அப்பவும் இஸ்லாத்தை செயல்படுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டம், இறைவனிடமிருந்து உதவி வருகிறது. ஏன், நம்பிக்கையாளர்களுக்கு உதவுவது நமது கடமையாக இருக்கிறது அப்படின்னு இறைவன் சொல்கிறதுனால இவர்களுக்கு இறைவனுடைய உதவி வருகிறது. அப்போ எதிரிகளால் குனிஞ்சு பார்க்கவே முடியல உள்ள என்ன இருக்குன்னு. ஏன்னா இறைவன் ரொம்ப அழகாக அந்த இடத்த வந்து மாற்றி வச்சுருந்தான். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு சாதாரண சிலந்தி வலை அந்த வாயில் பெருசாக கட்டியிருக்கு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நாளாக யாரும் உள்ளே போகலை, அதனால தான் இந்த சிலந்தி வலை வந்து அங்கே கூடு கட்டியிருக்கு வாசலில் அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களே திரும்பி போயிட்டாங்க. இவ்வளவுதான் விஷயம்.
ஈரானுடைய ஒரு கவிஞர் இந்த இந்த சம்பவத்தை மிக அழகாக சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கோட்டைகளும் உருக்கு சட்டைகளும் கூட இந்த இடத்தில் வந்து வீணாக போயிடுச்சு, ஒரு சாதாரண பலகீனமான சிலந்தி வலை இவர்களை காப்பாற்றி விட்டது அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிப்பார். அப்போ இறைவனுடைய உதவி அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்குது. ஆனால் நம்பிக்கையாளர்களாக இன்னைக்கு கருதி கொண்டிருக்கிற நாம், இஸ்லாத்தை பின்பற்றாத ஒரு காரணத்தினால் மட்டுமே ஒட்டுமொத்த சமுதாயமும் மிகப்பெரிய அந்த பின்னடைவில் இருந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய தொய்வை சந்தித்து கொண்டிருக்கிறது. பதர் யுத்தத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பதர் யுத்தம் அப்படிங்கிறது உண்மையில் முஸ்லீம்கள் எதிர்பார்க்காத ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு இறைவன் தான் வர வைத்திருந்தான். ஆனால் எதிரிகளை சந்திக்கும் பொழுது இவர்கள் வழிபறிக்காக தான் வர்றாங்க. தங்களுடைய உடைமைகள் வந்து சிரியா நாட்டுக்கு போய் விற்பனைக்கு போகுது அப்படிங்கிறதுக்காக, அந்த உடைமைகளை வந்து எடுக்கிறதுக்காக வழிபறிக்காகத்தான் இந்த முஸ்லீம்கள் வந்து வர்றாங்க. மக்காலேருந்து கிளம்பி போன அந்த வியாபார கூட்டத்திலிருந்து தங்களுடைய பொருட்களை பறிக்கிறதுக்காக. ஆனால் ஒரு மிகப்பெரிய மக்காவின் படை இவர்களை தாக்க வந்திருக்கு அப்படின்னும் பொழுது, அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் பின்வாங்காமல் அவங்க கேட்ட அந்த பிரார்த்தனை, இறைவன் அதுக்கு கொடுத்த பதில் எப்படியானதாக இருந்தது? குரானில் இறைவன் எவ்வளோ அழகாக சொல்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது திடீர்னு எதிரிகள் தாக்க வந்த அந்த நேரத்தில் வானவர்களை அனுப்பி அந்த பதர் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு இறைவன் உதவியதை அந்த குரானில் சொல்லி காட்டக்கூடிய அந்த அழகு மிக அற்புதமானது. அப்போ இந்த அளவுக்கு இறைவன் அங்கே அந்த நேரத்தில் உதவி செய்யும் பொழுது, இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த உதவிகள் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்கா, சஹாபா பெருமக்களுடைய ஆட்சி காலகட்டம் சொல்லவே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் இறை தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாம் பரவுனதை விடவும் சஹாபா பெருமக்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இஸ்லாம் பரவச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய தோழர்களுடைய கைகளை கட்டி போட்டிருந்தார். அவங்க வந்து நபி அவர்களுடைய கூடவே தான் இருக்க நினச்சாங்க. அவர் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை தோழர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தோழர்கள் இஸ்லாத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். நபி அவர்களுடைய காலகட்டத்தில் வெறுமனே 23 வருஷத்தில் மக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றாங்க, அதே சமயம் அதற்கு பிறகான வெறும் 23 வருட காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருகிருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, மலைக்கும் அடவுக்குமான வித்தியாசம். இறை தூதர் அவர்களை விடவும் சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்தை மிக அழகாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருந்தார்கள். உலகம் முழுக்க இஸ்லாம் பரவி போயிருந்தது. அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இறைவனுடைய உதவி ஏன் அப்படி அவங்களுக்கு வந்து அளப்பரிய ஒரு ஒரு விஷயமா இருந்தது? ஒரு 100 வருஷம் இஸ்லாத்துடைய எழுச்சி காலகட்டம்னே அது வரலாறில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க, முத்திரை குத்திருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, கட்டு கடங்காமல் இஸ்லாமிய எழுச்சி எல்லா இடத்துலையும் போய் முஸ்லீம்களாக மக்கள் மாறிக்கிட்டே இருந்த காலகட்டம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முஸ்லீம்களுடைய அந்த எளிமை, முஸ்லீம்களிடம் இருந்த அந்த நேர்மை, முஸ்லீம்களிடம் இருந்த அந்த கண்ணியம், இது எல்லாம் பிற மக்களை ஈர்த்தது. இதன் காரணமாகத்தான் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அதை அந்த முஸ்லீம்கள் வந்து மற்றவர்களும் முஸ்லீம்களாக மாறிக்கொண்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெயினில் வந்துட்டு விசிகோத்து மன்னர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில் வரிகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நேராக சிரியாவுக்கு வந்து உமையாக்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம், அவர்கள் வந்து மக்களை ரொம்ப கண்ணியமான முறையில் அந்த நேரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வரிகளும் ரொம்ப கம்மியாக இருக்குது, மக்கள் ரொம்பவும் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அந்த உணவுங்கிறது அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்றதுனால, அங்கே இருக்கிற கிறிஸ்தவ மக்களே வந்து எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து படையெடுத்துட்டு வாங்க, நீங்கள் எங்களை ஆளுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அந்த அரேபியாவில் 7வது நூற்றாண்டில் அரேபியாவிலேருந்து கேரளா பக்கம் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அரபுகள் அந்த நேரத்துலலாம் வியாபாரிகள் அரபுகள் வரும்பொழுது கப்பலில் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் கூட அந்த கப்பல் பயணம் ஆகும், அது காலகட்ட சூழலுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கேரளா மாதிரியான இடங்களில் வந்துட்டு அந்த வணிகம் செய்யும் பொழுது இங்கே 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட தங்குவாங்க. அப்போ அந்த அரபுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற பெண்களை வந்துட்டு குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க, வெறுமனே பாலியல் தேவைக்காக பயன்படுத்தி கொள்றதுக்காக. இது ஒரு பெரிய வியாபாரமாகவே அந்த நேரத்தில் இருந்தது. அதுக்குன்னே பல பெண்கள் வந்து வீடுகளில் தயார் நிலையிலேயே இருப்பாங்க. அரபுகள் வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த பெண்களை வந்து கூட்டிட்டு போவாங்க. இது போக அரபுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கேருந்து வரும்போது தங்களுடைய தெய்வங்களாக அவர்கள் அன்னைக்கு வணங்கி கொண்டிருந்த இந்த சிலைகளை கொண்டு வருவாங்க, இங்கே வச்சு வணங்குவாங்க. இது போக வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த வட்டி வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, மிக கடுமையாக நடந்துக்குவாங்க அந்த அரபுகள். தவிர அவங்க கொண்டு வந்த பொருளை வந்து ஆஹா ஓஹோன்னு ரொம்பவும்
புகோற்றி புகழ்ந்து வந்து அந்த பொருளுக்கான விலையை அதிகம் கொடு சொல்லி தான் விற்பாங்க. இப்படி தான் அவங்களுடைய நிலைமை இருந்தது. ஆனால் நிலைமை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அதே அரபுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உபதேசத்தை கேட்டு அந்த இஸ்லாத்தை உள் வாங்கினதுக்கப்புறம் இப்போ திரும்பி வரும்பொழுது அவங்கக்கிட்ட அந்த சிலை வணக்கம் இல்லை, அவங்க பெண்களை குத்தகைக்கு எடுக்கலை, வட்டிக்கு கடன் கொடுக்கலை, எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறாங்க. தங்களுடைய வியாபார பொருட்களை விற்கும் பொழுது அவங்க அதுக்கான நியாயமான விலையை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. இது போக அந்த பொருட்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடுகளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி விலையையும் குறைக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் அன்னைக்கு இருந்த அந்த கேரள கரையோர மக்கள் இஸ்லாத்தை அலையலையாக ஏற்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் அப்படிங்கிறது எப்போ அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடியதாக மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த சமுதாயம் அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது அது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. இஸ்லாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலையை வந்து எட்டும் பொழுது அது மிக நிச்சயமாக ஏழைகளுக்கும் சாமானியர்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, திருமணம் அப்படிங்கிறது மிக ஆடம்பரமாக செய்யக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் திருமணத்தை மிக எளிமையாக தான் செய்ய சொல்லுது. அது மிகப்பெரிய மண்டபத்தை பிடிச்சி கிட்டத்தட்ட 2000-3000 பேருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் விருந்து ஏற்பாடு செஞ்சு 4-5 வெரைட்டியில் சாப்பாடை போட்டு, இதெல்லாம் வீணான செலவு. இஸ்லாம் இதுக்கு மிக நிச்சயமாக அனுமதி கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. அப்போ திருமணம்ங்கிறது இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக மிகச்சில பேர், அதாவது இரத்த உறவுகளும் நெருங்கிய நண்பர்களும் அப்படின்னு சேரும் பொழுது அதிகபட்சம் 100 பேரை தாண்ட மாட்டாங்க. அந்த அவர்களுக்கு அந்த உணவு கொடுக்கறது, அந்த விருந்து கூட திருமணமான அன்னைக்கு கிடையாது. மாப்பிளை தன்னுடைய மனைவியோடு அவர் இன்பமாக 2 நாட்கள் கழித்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த சந்தோஷத்தில் மாப்பிள்ளை கொடுக்கக்கூடிய விருந்து தான் வலிமா. அது தன்னுடைய வீட்லேயே கொடுத்துட முடியும், ஏன்னா 100 பேருங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது செலவு குறைந்த இந்த திருமணம், அதுவும் வரதட்சணையே வாங்காமல் மாப்பிள்ளை தன்னுக்கு முடிஞ்சது பெண் என்ன கேட்குறாங்களோ, அது கொஞ்சம் ஏத்தரக்கமாக கூட இருக்கலாம், அப்போ அது கேட்டு அதை மாப்பிள்ளை கொடுத்து செய்யக்கூடிய இந்த திருமண முறைங்கிறது மிக நிச்சயமாக இந்தியா மாதிரியான தேசத்தில் மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு தேசத்தில் தான் வரதட்சணை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை நடக்கிறது. மட்டுமல்லாமல் இதுக்காகவே குழந்தையிலேயே குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது. வருஷத்துக்கு 10 லட்சம் பெண் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது மிக அழகான இந்த செயல்பாட்டை முஸ்லீம்கள் நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் சமுதாயத்தில் ஒரு மாற்றம் நிகழும். இஸ்லாம்ங்கிறது ஒரே நேரத்தில் முஸ்லீம்களால் பின்பற்றக்கூடியதாகவும் அதே சமயம் அதை எத்தி வைப்பதாகவும் அமைஞ்சிடும். முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள் மிகச்சரியானதாக இருந்தாலே அதுவே ஒரு தாகவாக மாறிடும். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இஸ்லாம்ங்கிறது பெரும்பாலும் இப்படியாகத்தான் பரவி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய முன்மாதிரி அப்படிங்கிறது யாராக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, மிக நிச்சயமாக முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்துத்தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். வெறுமனே தொழுகையோடு, நோன்போடு, ஹஜ்ஜோடு, ஜகாத்தோடு தங்களுடைய இஸ்லாத்தை அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். வாழ்வியலில் சொல்லப்படுகிற அந்த செயல்பாடுகளிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக விலகிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இறை மறுப்பை அவர்கள் சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன, இறை மறுப்பை வந்து சுதந்திரம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும், செகுலரிசத்தை வந்து முஸ்லீம்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க, அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ இறை மறுப்பு தான் இங்கே சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நல்ல அழகான ஒரு கவர்ச்சியான சொல்லால் முஸ்லீம்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. அதே மாதிரி பாவம் அப்படிங்கிற அந்த விஷயம், இன்றைக்கி விபச்சாரங்கள் அதிகமாக பெருகியிருக்கு, அதே சமயம் இன்றைக்கி மது சூதாட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி விபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையான முறையில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம வீட்லேயே வந்துட்டு அந்த டிவியில் வந்துட்டு சினிமா சீரியல்ங்கிற பேரில் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் பொழுது அது முஸ்லீம்களுக்கு சகஜமான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பாவம் வந்து சகஜமாகி போச்சு. அதே மாதிரி
நீ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இஸ்லாம் வந்து மனிதனுக்குரிய வாழ்வியலை கட்டுப்படுத்தி வைக்கிறது. நீ இப்படித்தான் வாழணும், இதுதான் உனக்கு கண்ணியம், இதுதான் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம், நீ இப்படி வாழ்ந்தாக்க இம்மையில் உனக்கு நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கையும் கிடைக்கும், மறுமையில் உனக்கு மிகப்பெரிய பலனை பயனை இறைவன் கொடுப்பான் அப்படின்னு இஸ்லாம் உறுதியளிக்கும் பொழுது, இறைவன் உறுதியளிக்கும் பொழுது, இங்கே முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் கட்டுப்பாடு இல்லாத விஷயங்களை நோக்கி முஸ்லீம்கள் போயிட்டதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள் நிலைமை, முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்து நாம் காப்பி அடிக்கக்கூடிய ஒரு இழிவான நிலைக்கு போயிட்டதுனால நம்மிடம் இருந்த இஸ்லாமிய வாழ்வியல் எப்போ நம்ம விட்டு போச்சுனே தெரியல. அது முன்னோர்கள் காலத்திலேயே போயிடுச்சு. எந்த முன்னோர்கள் காலத்தில் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து நம்ம ஆய்வு பண்ணால் கூட அதுக்கான பதில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் குர்ஆனில் இறைவன் சொல்லும் பொழுது நீங்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த மக்களாக இருக்கிறீர்கள். யார்? முஸ்லீம்களை பார்த்து. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய செயல்பாடு இதுக்கு எதிராக இருக்கிறத நம்ம வந்து மிக தெளிவாகவே கண்கூடாகவே தெரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீங்க அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது இதுக்கு எதிராக நம்ம எப்படி இருக்கிறோம்? அதாவது முன்னேற்றம்னா என்ன அப்படி தெரியுமா? கட்டுப்பாடு இல்லாமல் உன்னுடைய சிந்தனையை செலுத்துறது. அது மூலியமாக நீ செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உன்னையும் இந்த தேசத்தையும் முன்னேற்றும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஜனநாயகம்னா என்ன தெரியுமா? நீ என்ன அடுத்தவர்கள் என்ன செஞ்சாலும் அதை நீ கண்டுக்காமல் விட்டுடுறது. அதாவது பாவங்கள் செய்யும் பொழுது, அது விபச்சாரமாக இருக்கலாம், சூதாட்டமாக இருக்கலாம், அது வட்டிக்கு கொடுக்கறதாக இருக்கலாம், மது அருந்தக்கூடியதாக இருக்கலாம், பொய் பேசுகிறதாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே என்னதுன்னா இந்த காலகட்டத்தில் சகஜமான விஷயம், நீ தயவு செஞ்சு கண்டுக்காத விட்டுரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இறை மறுப்பு, இது அப்படியே கவர்ச்சியான முறையில் உனக்கு வந்துட்டு இந்த செகுலரிசம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சுதந்திரமாக சிந்திக்க வேண்டியது தானே, சுதந்திரமாக படிக்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல நாம் மாற வேண்டிய விஷயங்கள், மாற்ற வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏராளமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ முஸ்லீம் சமுதாயம் அப்படிங்கிறது எங்கேருந்து தன்னுடைய அந்த மாற்றத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தன்னுடைய வேலையை அவர்கள் பூஜ்யத்திலிருந்தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா 1, 2, 3 தான் அவங்க வந்து தொடங்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு நிலைமை அதில் பாதாளத்தில் போயிருக்கு முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள். அப்போ கீழேருந்து ஒவ்வொரு படியாக தான் இப்போ ஏற வேண்டியிருக்கு. இந்த தேதிக்கு முஸ்லீம் தலைவர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய தலைவர்கள் செகுலரிசத்தை தங்களுடைய தலையில் ஏற்றி கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அது எல்லா தலைவர்களுமே அப்படி தான். அப்போ அந்த செகுலரிசத்தை உள்ளே ஏற்றுக்கொண்டதுடைய விளைவு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனை எப்படியெல்லாம் நமக்கு வெளிப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க, மார்க்கம் அப்படின்னா என்னது அப்படின்னாக்க அது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு மட்டும்தான். அது சமுதாயத்தில் கொண்டு வந்து நுழைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு எண்ணமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி உலக வாழ்க்கையில் இந்த ஷரியா அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு என்ன உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டுமே நீங்கள் செயல்படுத்தினால் அதுவே உங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளேயும் இந்த தலைவர்கள் சென்று விட்டார்கள். அப்போ சமூக ரீதியான செயல்பாடுகள் நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து தொழுகை செய்யுங்க, நோன்பு வச்சுக்கோங்க, ஜக்காத்து கொடுங்க, தேவைப்பட்டால் சமுதாயத்தில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தாராளமாக பயான் பண்ணுங்கள். அந்த பயானும் உங்களுடைய அந்த மசூதிக்குள்ளேயே பண்ணிக்கோங்க. இல்லைனா ரேடியோ, இந்த சமூக வலைதளங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து செயல்பாடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அவர்களுடைய அந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது மழுங்கி போய் கிடக்குது. சமுதாயத்துக்குள்ளே இறங்கி இந்த மார்க்கத்தை நாமும் பின்பற்றி அடுத்தவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டதுடைய விளைவு சாமானியர்களை வழிநடத்தக்கூடிய தலைமையை தலைவர்கள் இழந்து விட்டார்கள். இதனால் தான் சமுதாயம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. சமுதாயத்துடைய உண்மையான மிக தீர்க்கமான பிரச்சனை இதுவாகத்தான் இருக்கிறது. தலைவர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்ற மக்கள் தலைவர்களை நோக்கி மிகச் சரியாக பின்பற்றி கொண்டு வருவார்கள். என்னதான் நாம் வந்து முட்டி மோதி நாம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் கூட தலைவர்கள் திருந்தாத வரையில் மக்கள் திருந்த மாட்டாங்கிறது தான் ஒரு யதார்த்த உண்மை.
ஆகையினால இறைவன் கொடுத்த இஸ்லாம்ங்கிற அற்புதமான இந்த பரிசை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பரிசை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் இஸ்லாத்தை மிகச்சரியாக பின்பற்றி அதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதன் மூலியமாக நம்முடைய சமூகத்திற்கு உள்ளேயே ஒற்றுமையை உருவாக்கவும் முடியும், சமுதாயத்திற்கு வெளியில் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலியமாக இறை உதவிங்கிறது மிக நிச்சயமாக நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் முஸ்லீம் தலைவர்களை பொறுத்தவரையில் முழுமையாக அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்குள் விழுந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் மன்னரையை சந்திக்கும் வரையில் மிக நிச்சயமாக அவர்களுடைய சிந்தனைகள் பராக்காக்கிவிட்டது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே,